அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் கூறில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாயத்தியமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராய ஹரி நாராயண ஹரி. துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே 27 முதல் June 2 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடகராசி கால புருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா? புனர்பூசம் 4வது பாதம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க. அஷ்டமத்து சனி இருக்குது தான், சனி அவருடைய கடமையை அவர் செய்வார். உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டார். இப்போ பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 9வது இடத்த அதிபதி 11 வந்து அமர்ந்திருக்கிறார். குரு 11 இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எந்த ஒரு கிரகமும் 11 வந்து இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ இந்த கடக ராசிக்கு 4 கிரகங்கள் 11 வந்திருக்கு. சுக்கிரன் 11 கூடையவன் 11, குரு 11, 2 கூடையவன் சூரியன் 11, 3 கூடைய புதனும் 11. அப்போ 11வது இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அற்புதமான பலனை செய்யும். அப்போது உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையே வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2வது இடத்தை அதிபதி 11 வந்துட்டால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது, பண மழை பொழியும் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் கூட 2வது இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பேச்சு விஷயங்களில் பேச்சு பேச்சாக இருக்கணும். அதாவது நீங்கள் பேச்சினை அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். குடும்பத்தில் பார்த்து பேசணும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினால் பிரச்சனைகள் வரும், கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். அப்போ விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3வது இடம் கேது இருந்து பிரச்சனைகளை தருகிறார். 3வது இடம் கேது யோக பாக்கியங்கள் 3 ராகு கேதுக்கள் உட்காரணுங்க. உட்கார்ந்தா நல்ல பலனை தரும். ஆனாலும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது 3வது இடம் சூப்பராகிடுது. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள், தூர பயணத்தையும் ஒரு சிலர் அதற்கான அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த 4வது இடத்துக்கும் 11வது இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் 11 ஆட்சி பீடத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்கள் அதனால் அனுகூலத்தை தரும். தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு
அஞ்சாமிடத்தை குரு பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் அஞ்சாமிடத்தை சனி பார்த்தார், இப்பவும் சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை, சச்சரவு, இடர்பாடுகள், பூர்வீக சொத்துல பிரச்சனை, சந்தோஷ குறைவு ஏற்பட்டது, இப்படி பலவாறாக பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இப்பவும் சனி பார்க்கிறார், ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். அங்கே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விடுவீங்க, உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கணும்னா வெளிநாட்டுக்கும் அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்ட, ரேசில், ஆர்டி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். பூர்வீக சொத்து இந்த காலத்தில் பிரிச்சிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் ஆறாம் இடத்து அதிபதி 11 இருப்பதால் கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். தேக ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்து வந்ததை உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சீரமைஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, மோதல்கள் இருந்தது, ஈகோ இருந்தது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒத்துருக்கு ஒத்துரு அரவணைச்சி அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம். இருந்த போதிலும் 8 சனி அஷ்டமத்து சனி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி மட்டுமில்லை, நண்பர்கள், உறவினர்கள், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அரவணைச்சி போனீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் தலைக்கு வர்றது தலைப்பாக எடுப்போம். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. உயர்கல்விக்காக போனாலும், உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிக்க போகிறீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த 10 இடத்து அதிபதி செவ்வாய் ராகுவின் பிடியில் இருந்தார். இப்போ வார கடைசியில் 10 இடத்துக்கு ஆட்சி பீடம் வருகிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிங்க, ஃபேஸ் பண்ணிங்க ராகுவின் பிடியில் இருந்ததால், இனி உங்களுக்கு சுதந்திரம் வந்தாச்சு. இருந்தாலும் சனி பார்க்கறதால கொஞ்சம் வேலையில் பல் இருக்கும், அழுத்தம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமான காலம். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல விருத்தி பெறும். பெண்களால் ஆதாயம், தாய்மாமனால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், பிள்ளைகளால் பெரிய யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். 29, 30, 31 சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கிங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம்.